செல்லை பார்த்துக்கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டிருக்கும் ஆம்பளை மாதிரி இருக்கும் பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ரொம்ப மோசமானவர்கள். ஏ அப்பா, எங்க என்ன பிரச்சனை? பார்க்கில் ரோஸ் கலர் டிஷர்ட் போட்டுக்கொண்டு மாணவனிடம் அதிகமாக பேசி வாய் குத்து வாங்கின பெண். என்ன வேண்டா சாமி, இந்த வெயில்லாம் இப்படிதான் முக்காடை போட்டுட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. வெயிலுனா வெயில், எல்லாத்தையும் அவுத்து போட்டு உட்காரலாம் பார்த்தா முக்காடு கடை மூடிக்கிட்டு தேவை. ஒரு பேப்பர் படிக்க முடியல. எங்க இப்பெல்லாம் பேப்பர் எடுத்தா ஒரு ஒழுங்கான செய்தி வருதா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கருமத்தை. முக்கிய செய்திகள் பார்க்கில் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் பெண்களிடம் செயினை திருடி சென்ற ஒரு ஆண்மகன். ஏடா, உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்கானா பேப்பர்ல? மக்கள் பரபரப்பு. அப்பா, பொண்ணு வந்து போய் திருட்டு போறானயா? மோசமான பையலா இருக்கான பொருத்தியா? பேப்பர்லாம் இந்த காலத்துல நியூஸ் எல்லாம் படிக்கவே முடியல சாமி. பார்க்கில் போன் பார்த்திருக்கும் பெண்களுக்கு ஒரு அறிவிப்பு. போன் பார்த்து கொண்டிருந்தால் கண்ணு ரெண்டும் அவிஞ்சு போய் செத்து போவீர்கள். பொழுதே வரைக்கும் போன்ல என்னதான் இருக்கு? யாவது பார்க்குக்கு எதுக்கு வரோம்? சும்மா எதனா பீஸ்ஃபுல்லா பண்றதுக்கு தான் வரும். பொழுதே அணிக்கு போனை பார்த்துட்டு இருந்தா, பொழுதே அணிக்கு போன் பார்த்தா அப்படிதான் ஆகும். அதுக்கு என்ன பண்றது? என்ன தெரிகிறது? பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு முக்காடு போட்டிருக்கும் பெண்ணிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நைஸாக பேசிக்கொண்டு உங்களிடம் இருக்கும் தங்கம், வாட்சி மற்றும் எல்லாத்தையும் எடுத்து செல்வார்கள். ஓ, நீங்க ஏங்க முக்காடு எடுத்துட்டீங்க? மேல போட்டிருந்தீங்க. நான் முக்காடு போடவே இல்லையே. போடலையா? சரி, போட்ட மாதிரி இருந்துச்சு வரும்போது. அதான்ப்பா. சரி சரி சரி, சாரி சாரி. யார் அனுப்பியிருப்பாவன? இப்பெல்லாம் நல்ல காலமே கிடையாது யாருக்கும். எங்க இப்பெல்லாம் எல்லாம் போனை பார்த்துக்கிட்டு திருந்திக்கிட்டு சும்மா லவ்ஸ் யூஸ்ன்னு சுற்றிக்கிட்டு கிடக்குங்க. என்னத்தை சொல்கிறேன், முக்கிய செய்திகள் அதை படிப்போம். ரோஸ் கலர் டிஷர்ட் போட்டு கொண்டிருக்கும் பெண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குரு குருவென்று பார்த்து கொண்டு சங்கை கடித்து துப்பி விடுவார்கள். அவன் பாவம், யார் பத்த புள்ளியோ கடி வாங்கி தாக போறானே. எங்க எங்க காட்டுங்க, அங்க அந்த மாதிரி போட்டிருக்கா ரோஸ் கலர் சட்டை? எங்க காட்டுங்க? போட்டிருக்கீங்க, பேப்பர்ல போட்டிருக்கீங்க. எங்க காட்டுங்க? உங்களுக்கு படிக்க தெரியுமா பேப்பர்? இதுல உங்க வீட்டு இடம் மாதிரி இது பார்க்குங்க, இது பொது இடங்க. நான் எதனா படிப்பேங்க, உங்களுக்கு என்ன தேவையில்லாம. முடியை வளர்க்காமல் பாப் கட்டிங் போட்டு சுத்தும் பெண்களிடம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவங்க திருட்டு கும்பலை சார்ந்தவர்கள். படிக்க தெரியுமா முதல்ல? உங்களுக்கு படிக்க தெரியுமா? படிக்க தெரிஞ்சதான் படிச்சுட்டு இருக்கதுல. அங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எங்க என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு, அதுல அப்படியே போட்டிருக்கு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு மாரியா? உங்களை இன்டராக்ட் பண்ணி நான் படிக்கிறேனா? நீங்க என்ன பொண்டாட்டியா இல்ல? நான் கேக்குறேன், நீங்க என்ன பொண்டாட்டியா? இந்த பாருங்க, தேவலாம் பேசாத. ஏய், அப்படி உன்னை இன்டராக்ட் பண்ணி படிங்க. நீங்க யாரே எனக்கு தெரியாது. நான் உங்களை இன்டராக்ட் நீங்க அப்பா கிட்ட என்ன இன்டராக்ட் பண்ணி தான் படிச்சிட்டு இருக்கீங்க. செல்லை பார்த்து கொண்டு மேக்கப் போட்டு கொண்டிருக்கும் ஆம்பளை மாதிரி இருக்கும் பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ரொம்ப மோசமானவர்கள். ஏ அப்பா, எங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு படிக்கவும் தெரியாது. பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்த போதும் அதை பார்த்து அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி படிக்கிறது. சைட் அடிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்கு. பார்த்தாலே ஆம்பளை குரங்கு மாதிரி இருந்து நம்மள பேசிட்டு இருக்கீங்க.
எந்திரியா. உங்களை சொல்ல பொதுவா தாங்க சொன்னேன் பொதுவா சொன்னாங்க. பேசுவோம் வெளியே கிளம்பி போயிட்டே. தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி விட்டோம் என்று பழனிசாமி அறிவிப்பு. பழனிசாமி அறிவிப்பு தொடங்கிட்டுல. தேர்தல் தொடங்கினாலும் இன்னுமே அவ்வளவுதானே பணம் அப்படியே புழக்கம் பயங்கரமா இருக்கும்ல. ரோஸ் கலர் பேக்கில் பணத்தை திருடி கொண்டு என்ன பிரச்சனை உனக்கு? வெளியப்போ என்ன பார்க்கில் பார்க்கில் அமைதியாக பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் மாணவரிடம் தேவையில்லாமல் சண்டையிட்ட மாணவியை குத்தி ஏதோ கொலை செஞ்சிட்டா பேப்பர்ல போட்டுருக்கு. உங்களை பத்தி நான் பேசல சரியா? பேப்பர்ல படிச்சு நீ பண்ணு பண்ணு. எவ்வளவு தூரம் பண்றியா பண்ணு, நான் பாக்குறேன். இப்போ என்ன பாக்குறேன்? நான் இப்போ என்னங்க பண்ணணும்? நீ என்ன பண்றியா நான் பாக்குறேன். இப்போ என்னதான் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். நீ காட்டுங்க பண்ணிடுவோம். நீ காட்டுங்க பண்ணிடுவோம். பார்க்கில் ரோஸ் கலர் டிஷர்ட் போட்டுக்கொண்டு மாணவனிடம் அதிகமாக பேசி வாய் குத்து வாங்கின பெண். ஏ அப்பா எம்மா மிருக்கு, எதுக்கு தேவலாம் பேப்பர் கிழிச்சிங்கப்ப? உனக்கு மரியாதை கேட்டுருவோம் அவ்வளவுதான். நீ ஏங்க நான் உங்களை பத்தி படிக்கலங்க, பேப்பர்ல போட்டுருந்தேன். ஏ பொறுக்கி, அதுலலாம் அப்படிலாம் ஒண்ணும் போடவே இல்லை. நீ பாட்டுக்கு தேவலாம் படிச்சுட்டே போற. ஏங்க பேப்பரை கிழிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, பாரு அடிச்சிருவோம் போயிடு. பேப்பரை கிழித்த மாணவியிடம் போ
பேப்பர் படிக்க வந்தவன் மாதிரியா இருக்க? தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க, சும்மா சும்மா போட்டு தேவலாமா?